பழல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம் கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருப்பவர் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கண்ணதாசன் அவர்கள் வாங்க அவர் சொல்வதே கேட்போம் வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கேன் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் வந்து தமிழரசு கட்சியோடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் திடீர்னு பார்த்தா இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்ற செய்தி பார்க்க முடிந்தது எந்த கொள்கையால் தத்துவத்தால் நீங்கள் வந்து ஈர்க்கப்பட்டு மன்சூர் அலிகானோடு போய் சேர்ந்தீங்க ஒருவேளை அவர் வந்து ஒரு திரைப்பிரபலம் அவரோட நம்ம சேர்ந்து பயணித்தா மக்கள் மத்தியில் சுலபமாக என்ற நோக்கமாக இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் இல்லை திரைப்பிரபலங்கள் பின்னாடி அணி திரளோம்னால் இன்றைக்கி கமல் பின்னாடி போயிருக்கலாம் விஜய் பின்னாடி போயிருக்கலாம் அதெலாம் இதுக்கான காரணம் கிடையாது ஒரு திரைப்பிரபலம் என்பதை தாண்டி அவர் ச எல்லா காலகட்டங்களிலும் தமிழ் தமிழர் சார்ந்து பேசக்கூடிய ஒரு நபராக வெளித்தளங்களில் உள்ள அரசியல்ன்றது அது நம்ம உள்ளே போனால் தானே தெரியும் வெளித்தளங்களில் அவர் பேசக்கூடிய அரசியல் வந்து தமிழர் அரசியல் பேசினதாக நான் பார்க்குறோம் அதே மாதிரி நாம் தமிழரில் இருந்தவர் இதையெல்லாம் ஊடகங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படைக்குள்ளே தான் அவர் சில எங்களை அழைச்சி பேசும்போது சில வாக்குறுதிகள் கொடுக்குறாரு இதுவரை நான் அரசியல் எப்படி பண்ணணும் தெரியாது நான் இதுவரை அரசியலை சரியாக பண்ணலை நிலையாக நிற்க முடியல இனி வரும் காலங்களில் அந்த அரசியல் தளத்தில் நான் முழுமையாக என்னுடைய வாழ்க்கை முழுக்க இந்த மக்களுக்காக நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கேன் நீங்கள் எங்கள் உங்களை போன்ற இளைஞர்கள்லாம் கூட நின்று எங்களுக்கு வந்து துணையாக நிற்கணும்னு சொன்னார் நமக்கும் வந்து சிறு சிறு அமைப்புகளாக இருந்து எதையுமே இந்த இந்த ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் உலகத்துக்குள்ளே நம்ம வந்து வென்றெடுக்க முடியாது நம்ம என்னதான் ஆளுக்கு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நம்ம தலைவர் நம்மளை சொல்லிக்கிட்டாலும் மக்கள்கிட்ட நம்ம போய் சேரணும்னா ஒரு நல்ல வலிமையான ஒரு கட்டத்தை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றதால அந்த அடிப்படைக்குள்ளே அதை ஏற்றுக்கிட்டு நம்ம அவரோட நின்னோம் அதை தாண்டி இதில் வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது இல்லை இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் வந்து தமிழரசனை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபரு நீங்கள் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி அப்போ பல்வேறு தேசிய இனங்களின் சிறை கூடாரம் இந்தியான்னு சொன்ன ஒரு நபரை தலைவரை ஏற்றுக்கொண்டு இந்திய ஜனநாயக கட்சியிலேயே வந்து நீங்க வந்து பயணிக்கிறீங்க உங்க கட்சியோடைய லெட்டர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியோட ஒன்றியத்துக்காண்ட ஒற்றுமைக்காக பாடுபட்ட காந்தி இருக்காரு இந்திரா காந்தி இருக்காங்க காமராஜர் அம்பேத்கர் எல்லாம் பார்க்க முடியுது அதிலும் குறிப்பாக வந்து பெரியார் போன்ற படங்கள்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு இருக்கும்போது நீங்க உங்க கொள்கைக்கே உண்மையா இல்லையோன்ற மாதிரி இல்லை ஒரு விஷயத்த நீங்கள் தவறுதலாக பதிவு பண்ணுறீங்க கட்சியோட லெட்டர்படி எதனையுமே நீங்கள் சொன்ன யார் படமும் நீங்கள் வேணும் லெட்டர்படி எல்லாத்தையும் பாருங்க அவர் வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்லாம் தெரியாது இல்லை இல்லை அங்க அவர் அப்படி அந்த படங்கள் போட்ட வந்த லெட்டர் பேடில் உங்கள் பொதுச் செயலாளர் கா கண்ணதாசன் தான் இல்லையா அது மாதிரி லெட்டர் பேடில் எந்த படத்தையும் போடக்கூடாது நாங்கள் நாங்கள் அத்தனை என்னுடைய அறிக்கைகள் வந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் கட்சி அதே மாதிரி கட்சியோட ரெண்டு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கோம் ரெண்டு பொதுக்கூட்டத்துடைய பதாகைகளும் இருக்குது நீங்கள் நான் போகிறதுக்கு முன்னாடி அவர் வச்சிருந்ததெல்லாம் பேச கூட உங்களோட உங்களோட புகைப்படம் இருந்ததுனால தான் வர வாய்ப்பே விடையே நான் வர வைக்க விட மாட்டேன் அப்படி நான் ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லை இன்னொன்று அவர் இந்தியான்ற பேர் வச்சதுக்கு அவர் ஒரு காரணம் எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தாரு அந்த காரணங்களை பார்த்துருக்கீங்களாருங்க இந்திய ஜனநாயகப் புலிகள் அதில் அதுதான் இது இது குறித்து இது குறித்து அதெல்லாம் பாய் இந்த இந்த லெட்டருகள் குறித்து நான் எல்லா மீடியாக்களுமே சொல்லியிருக்கேன் இப்படி ஒரு பேட் அவங்க வச்சதோ இவர் பொருளாளர் போய் அதிமுகவோட இந்த பேட் ஆர்வல போ பேச்சுவார்த்தை நடத்தினதோ உண்மையாவே எங்களுக்கு தெரியாது அதுதான் நிர்வாகிகள் யாருமே அவங்க கலந்துக்கல அதனால என்ன ஆகுதுன்னா நாங்கள் இது இந்த லெட்ர்பேடு எப்படி எங்களுக்கு தெரியும் நெவரஸ்ட் சேனல்ல இப்ப வெளியிட்டாங்க நெவரஸ்ட் சேனலோட ஊழியர் தான் உண்மையிலேயே அவர் தான் எடுத்து ஏன்னா இந்த பொருளாளர் சொல்கிறார்ல இதில் இருக்க பொருளாளர் வந்து நெவரஸ்ட் சேனல்ல பேட்டி கொடுக்கும்போது கண்ணதாசன் வந்து யாருன்னே தெரியாதுன்னு சொல்லும் அவங்க இந்த ஆவணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் உங்களோட லெட்ர்பேட்ல தானே கண்ணதாசன் போட்டிருக்கு நீங்கள் தானே கையெழுத்து போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு லெட்ரு பேட கட்சியில் இருக்க யாருக்குமே சொல்ல அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஆயிரக்கணக்கான லெட்ரு பேட் காட்டுறேன் இல்லை நீங்கள் இப்போ அந்த லெட்டர் பேடை வந்து வெளியிட்டிருப்பீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள முரண் வந்த பிறகு அந்த நீங்க ஒரு புது லெட்ரு பேடை வந்து வெளியிட்டிருக்கு புது லெட்ரு பேட் வேண்டாம் சொல்கிறேன் இல்லை ஆரம்பத்தில் நீங்கள் மீண்டுமே ஒரு விஷயம் புது லெட்ரு பேட் இல்லைங்க நாம மன்சூரலிக்கான குறித்த அறிக்கைகள் வெளியாச்சு இல்லை அந்த அந்த லெட்ரு பேடுகளே காட்டுறேன்ற நீங்கள் புது லெட்ரு பேடையாக பேசிக்கிறீங்க இதுவரை நாங்கள் வெளியிட்ட எந்த லெட்ரு பேடிலையும் அப்படி ஒரு செய்தியை நாங்கள் கொடுக்கவே இல்லை இது வந்து பொருளாளர் என்பவர் அவருடைய தன்னிச்சையான அவருடைய விடயத்தில் அவர் எடுத்துக்கிட்ட ஒரு முடிவு இது ஒரு சிறந்த உதாரணம் சொல்லிடுறேன் நீங்கள் மன்சூர் அலிகானே கடைசி அதிமுகவுடனோட கூட்டணி குறித்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பார் நாங்கள் வந்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கோம்னா என் நிலைப்பாடு எட்டப்படலன்னு இந்த லெட்ருபீடு எல்லா ஊடகங்களும் வரப்பட்டது

இந்தியாவில் ஒடுக்குமுறைக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை தேசிய இனங்களுடைய உரிமை பேசுகிறார் மணிப்பூர் பிரச்சனை பேசும் அசாம் பிரச்சனை பேசுன்றார் தமிழரசரும் அதை பேசினார் மறுத்தரும் நாங்கள் தேசிய இனங்களுடைய உரிமையை பேசுகிறோம் இந்தியாவை தமிழர்கள் ஆளணும் அவர் சொல்கிறாரு இதெல்லாம் நம்ம ஏற்கக்கூடிய விஷயம் தானே இது ஒன்றும் மறுக்க வேண்டியது கிடையாது இல்ல இன்னைக்கு சீமானே வந்து பாரத நாடு பயந்தமிழ நடந்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இது இந்தியா என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நம்ம மீது திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் நான் எல்லா மேடைகளிலுமே பேசியிருக்கேன் நாம் வந்து கொள்கையில் சமரசம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவரோட நம்ம முரண்படாமல் நிற்க முடியும் அவர் தமிழ்நாடு தமிழருக்கின் இப்போ சீருடை அணியாதுன்னு எப்போ சொல்கிறாரோ அதன் பிறகு தான் முரண்பாடு உருவாது அவர் அறிக்கையிலே சொல்றாரு அவர் எனக்கு எதிராக அவர் வெளியிட்ட அறிக்கையில் சொல்றாரு தமிழ்நாடு தமிழருக்கின் அவர் சட்டம் போட்டு வந்தது நான் கண்டிச்சேன்னு சொல்றாரு அதுதான் எங்களுக்கான முதல் முரண்பாடு தமிழ் தேசிய தளத்தில் அவர் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் அதிலிருந்து அவர் வெளியேறும் வெளியேறும்போது தான் முரண்பாடு முத்த ஆரம்பிக்குது ஓகே ஓகே அப்போ அந்த லெட்டர் பேடு அந்த புகைப்படங்களுக்கும் உங்களுக்கும் வந்து இந்த சம்பந்தம் தெரியாதுன்ற முதல் விஷயம் இப்ப தலைவரோட லெட்டர் பேடு பார்த்தீங்க மனு சொல்லியான லெட்டர் பேட்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல பொதுச் லெட்டர் பேட் அந்த மாதிரி இல்லை பொருளாளர் லெட்டர் பேட்ல எப்படி இருந்தது அப்ப இது இது தன்னிச்சையான ஒரு முடிவு தானே இல்லை இந்திய ஜனநாயக புள்ளிகள் கட்சி ஆரம்பத்திலேயே நான் பார்க்கும்போது அவர்கள் வந்து ஒரு பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள் அதெல்லாம் வந்து எல்லாருமே பாவலர் பெருஞ்சித்தினார் பெரியாரை பேசுகிறாரு பேசுனார் ஆனால் அவருடைய அதுக்காக நான் பே பாவலர் திட்டமுடியாது நீங்க இருக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க காலகட்டமும் இந்த காலக்கட்ட அதுதான் சொல்கிறேன் மன்சூரலிகான் பெரியாறு ஏற்கிறதுன்றது வேற இந்திய ஜனநாயக புலிகள் பெரியாரை ஏற்பது என்று வேற ஒரு கட்சியாக நாங்கள் அதை ஏற்கக்கூடாதுன்றதால தான் தொடக்கத்துலேயே அது பெரியாரும் கிடையாது யார் படத்தையுமே போடாது செத்து போன யாரையும் வச்சு இந்த அரசியல் பண்ண தேவையில்லை இங்க நாம என்ன உயிரோட இருக்கோம் நீங்க இப்ப பல்லாவரம் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது பல்லாவரம் பொதுக்கூட்ட பதாகைகள் எங்கேயாவது விளம்பரங்கள் எங்கேயாவது பெரியார் படத்தையும் எந்த தலைவர்கள் படுத்தியா காட்டுங்க கீழக்கரை பொதுக்கூட்டத்தில் எங்கேயாவது காட்டுங்க எந்த இடத்துல நம்ம சமரசம் பண்ணிக்கல நாங்கள் பெரியாரை பல இடங்களும் விமர்சிச்சுட்டு தான் இருக்கோம் மன்சூர் அலிகான் ஏற்கனவே அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை

யாரெல்லாம் பேச நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை நான் யார பேசுகிறேன்ட்டு தான் என்னோட கருத்தா இருக்க முடியும் ஸோ அந்த அடிப்படையில் நூற்றுக்கு நூறு நீங்கள் கணவன் மனைவியே நூற்றுக்கு நூறு விழுக்காடு ஒற்றுமே வாழ முடியாதுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு முரண்பாடு இருக்கு நாம அரசியலா ஒரு கட்சியா இருக்கும்போது கட்சிக்குன்னு ஒரு கொள்கை வரை வைக்கிறோம் அதில் நம்ம என்ன பேசுறோமோ அதை தான் விமர்சிக்கணும் இங்கே மன்சூர் அலி எனக்கு மன்சூர் அலி கான் பெரியார் கொள்கை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேகரன்னு சொல்லும்போது கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்கும் ஒரே விஷயம் சொன்னேன் அந்தாலும் என்னாலும் பேசிட்டு போறாது அவருடைய நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு அவர் என்னென்னா பேசிட்டு பெரியாரை தூக்கிட்டு போகிறார் யார் தூக்கிட்டு போகிறார் கட்சி வரும்போது அப்படி கொண்டு வந்து நாங்கள் எதிர் பண்ணுறோம் இது வரைக்கும் அப்படி கொண்டு வர விட்டதே கிடையாது தெளிவாக தான் அந்த வேலை செஞ்சுருக்கோம் சரி சரி இப்போ நீங்கள் வந்து மன்சூர் அலிகானை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தீங்க அவர் ஒரு நாகரிகம் இல்லாத நபர் ஒரு ப்ரெஸ் கிட்டே எப்படி பேசணும் அப்படின்னு கூட தெரியாதுன்னு இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா இது தெரியாமல் தான் இரண்டு மாதம் காலம் அவருடன் இணைந்து பயனபட்சமாக இரண்டு மாதமே ஆகலை ரெண்டாவது விஷயம் நம்ம வெளியிலிருந்து பார்க்குற ஒரு உருவத்துக்கும் உள்ளே போய் பழகிற உருவத்துக்குமான வேறுபாடு வேற வெளியிலிருந்து என்னை அழைக்கும் போது அவர் வெள்ளந்தியானவர் மனசுல பட்டதை பேசுவார்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க உள்ளே போனதுக்கு அப்புறம் திட்டமிட்டு அவர் உருவாக்குறாருன்னு நம்ம தோணுது இல்லை இப்போ என்னன்னா இப்போ வந்து மன்சூரிகான பார்க்குற ஒரு சாமானியானிக்கே தெரியும் அவர் ப்ரெஸ் மீட் எப்படி அட்டன் பண்ணுவார் நம்ம சீரியஸாக ஒரு கேள்வி கேட்டுருப்போம் சம்பந்தமே இல்லாமல் இலையெல்லாம் பிச்சு பீப்பின்னு ஊதுவார் அவர் இப்படிப்பட்ட ஒரு நபர் சாமானியே இருந்து அவருடைய தனிப்பட்ட நம்ம விமர்சனமா வைக்க வேண்டியது அவர் பிபி ஊதினார் அதெல்லாம் இல்ல ஊடகங்கள் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறாரு தான் ஆரம்பத்திலிருந்து அவர் அப்படி தான் நான் சொல்றேன் அப்படிலாம் நம்ம அவரை பார்க்கவும் இல்லை அவர் குறித்து உண்மையிலேயே மனுஷு குறித்து ஆய்வு செஞ்சு எல்லாம் நம்ம உள்ள போறது இல்ல என்னை அழைச்சி பேசுற நானா மனுஷு தேடி போல என்னை அழைச்சு பேசுறாங்க அரசு கட்சி சார்பில் எல்லாருக்குமே தெரியும் வன்னியர் படையர் ஒற்றுமை மாநாடுன்னு ஒரு பெரிய வேலை திட்டம் எடுத்து அது என்ன மாதிரி எதிர்வினை ஆட்டுச்சுன்னு தெரியும் அதன் அடிப்படையில் அந்த விளம்பரத்தின் அடிப்படையில் என்னை கூப்பிட்டு பேசும்போது நாம சொல்றோம் அண்ணா எங்களோட நிலைப்பாடு இது நாங்கள் வந்து நான் தனிநாடு வழக்கு வாங்கி வழக்கு வாங்கினவன் அதனால் சில எங்களுக்கு சில எங்களுக்குன்னு சில நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் தம்பி நீங்கள் நீங்கள் வழி நடத்துங்க நாங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க இன்னும் கட்சிக்கு இத்தனை காலமும் எல்லா விடயத்தையும் முடிவெடுத்து அதை கொண்டு போகிற வேலைகள்லாம் நம்ம தான் செஞ்சிட்ருக்கோம் அதுக்கு அவர் தடைகளாக மாறும்போது தான் இந்த பிரச்சனைகள் உருவாகுது இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் கட்சிக்கு நிறையா உழைச்சிருக்க இந்த ரெண்டு மாத இருந்தீங்க அதுக்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்பட்டிருக்கும் அலுவலகம் செலவு பயணப்படுறீங்க இந்த பொருளாதாரத்தை யார் கவனிச்சு பொருளாதாரமாக உண்மையில் மண் தான் உதவி செய்தார் அதாவது வேலை திட்டங்களுக்கான பொருளாதாரம் ஆனால் தனிப்பட்ட அவர்கிட்ட போய் எங்களுக்கு இந்த பொருளாதாரம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு அதெல்லாம் வந்து எந்த கருத்துமே இல்லை சுவர் விளம்பரம் பண்ணுறதா இருக்கட்டும் பொதுக்கூட்ட மேடையை போட்டால் மேடைக்கு என்ன செலவாக கொடுத்துருவார்

என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கோம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் எந்த பதிலுமே இல்லாத சூழ்நிலை தான் அப்படி ஒருவேளை அவர் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம் வாங்கன்னு கூப்பிட்டுதானே அந்த அலுவலகம் நடத்திட்டு போறோம் அவர் எந்த விதமான பதிலும் சொல்லாம மௌனம் காத்தது தான் நம்ம ஒரு இன்னொரு அலுவலத்தை புடிச்சு நடத்த வேண்டிய நிலை இருந்தது ஓ அந்த கூட்டம் நடத்தற்காவே த தனியா வாடகைக்கு பிடிச்சாம வாடகை எடுத்த விட்ட அலுவலகம் தான் அலுவலம் கிடையாது பலசர வகையத்துல ஒரு அரங்கம் அரங்கம் அலுவலகமா கிடையாது அதுக்கான பொருளாதாரம் நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க இத்தனை ஆண்டு காலமா தமிழரசு கட்சி பேர்ல எவ்வளவு கூட்டங்கள் நடத்தணும் மனுசூலிக்காட்ட பணம் வாங்கி நடித்திருக்க போறோம் எங்க நிர்வாகிகளும் ஆளுக்கு ஐநூறு ஆயிரம் அளவுக்கு தான் இருக்காங்க யாரும் வந்து அர்த்தங்களை சார்ந்து நாங்க வேலை செய்யல எவ்வளவு போராட்டம் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் தெரியாதா இந்த மாதிரி ஒரு பெரிய விடயங்களுக்கு அவர் பொருளாதார செலவு பண்ணது நம்ம மறுக்கவே முடியாது நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் உண்மையில் பொருளாதாரத்துலாம் போட்டார் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது தனிப்பட்ட நபராக எங்களுக்கு எந்த பொருளாதாரத்தையும் அவங்கள்ட்ட கேட்கவும் கிடையாது அது அது குறித்து நம்ம யோசிச்சதும் கிடையாது அது மாதிரி மன்சூர் அலிகான் நீங்க வந்து ஒரு மதவாதி அந்த மாதிரிலாம் சொல்லிடுறீங்க அவர் மதவாதி அப்படின்றது உண்மையாக இருந்தால் சிஏவேக்கு ஆதரித்து வாக்களித்து அதிமுக கூட எப்படி கூட்டணி போயிருப்பாரு பிஜேபி கூட எப்படி முந்நூறு கோடி ரூபாய் டீலிங்லாம் பேசியிருப்பார் அதாவது அவர் இஸ்லாமிய மதவாதியாக இருக்கும் பட்சத்தில் தங்களோட மார்க்கத்திற்கு எதிராக நிலைப்பாடு உள்ளவங்ககிட்ட எப்படி அவரால் நட்பு பாராட்ட முடியும் இது வந்து ஒரு முரணா இல்லையா ரம்ஜான் மாதம் தானே இது ஆமா கண்டிப்பா ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் மிக புனிதமாக கருதக்கூடிய இரையச்சம் மிகுந்த மாதம் இந்த தான் இவ்வளவு காலமாக பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் யாரை ஊடகங்கள் அவர் காட்டினாரோ யாருடைய பேரை அவர் உச்சரித்து வந்தாரோ ஒரே நாளில் ஆஃபீஸ் பையன் சொல்ல முடியுது இப்படிப்பட்டவர்கிட்ட எப்படி ஒரு நிலையான நிலைப்பாடு அவருக்கு பொருளாதாரம் என்று வந்தால் மதம் தேவையில்லைங்க இல்ல நீங்க தான் சொன்னீங்க அவர் வந்து அவரோட ஆட்களை பார்த்தா ரொம்ப இணக்கமா தொடர்பு புரியுதா இல்லையா அதான் நான் சொல்றேன் தம்பி பொருளாதாரம் என்று வரும்போது மதம் தேவையில்லை ஆனால் அங்கே அதிகார மையமாக இருக்கும்போது மதம் தேவைப்படுது யாரை கொண்டு வந்து அருகாமல் வச்சுக்கணும் யாரை ஆலோசனை பண்ணணும் யாரோட கலந்துக்கணும் இடத்துல அவருக்கு மதம் தேவைப்படுது அப்ப வந்து அவர் வந்து ஒரு மதவாதி கிடையாது அவர் வந்து ஒரு சுயநலவாதி தான் அப்படியே வச்சுக்கலாம் அதாவது எல்லா மதமும் ஜாதியும் யாரும் ஜாதி மக்களை வாழ்த்து வாழ வைக்கணும் மத மக்களை வாழ வைக்கலாம் எந்த தலைவர்களும் செய்யறதுல எந்த ஜாதி சங்க தலைவர்களால் ஜாதி மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறானா அவர்களுக்கு அது தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படி இவர் அதை பயன்படுத்துறாரு அதுவே ஒரு முரண்பாடு தானே நீங்க மேடைகள்ல வந்து மத அடிப்படை வாதத்துக்கு எதிராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்க வந்து இஸ்லாமியர்களை பார்த்து அரபுல உறுதுல பேசுறதும் நீங்க வடநாட்டுக்கார இந்தியில பேசுறான் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படி மேடைக்கு மேடை பேசுனார்ல நீங்க ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு தமிழ் தெரியாதா அப்ப அவர் உருது இஸ்லாமியா அவர் தமிழ் இஸ்லாமியர் மாதிரி நம்ம வந்து எடுத்த உடனே மாதிரி கண்முடி அவர் விமர்சிக்கிறோம் கேள்விப்பட்டேன் தமிழ் இஸ்லாமியர் ஆனால் அந்த மதத்தின் அடிப்படையில் அவர் உறுதியை ஏற்கிறாங்க அதை அவங்க அடிப்படை தான் நீங்க பார்க்க முடியும் எந்த இந்துக்கள் சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துல பேசுறானா கிடையாது கிடையாது எந்த இந்துக்கள் நீங்க என்னதான் என்ன இந்துக்கள்னு சொன்னாலும் எனக்கு சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை கூட தெரியாது எனக்கு கிடையாது நீங்க தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் தெரியாது இங்கே மதம் அடிப்படையாரு ஒன்று கிடையாது எங்களுக்கு நாங்கள் தாய்மொழி தமிழாக தான் இருக்கிறோம் ஆனால் இஸ்லாமியர்கள் அடிப்படை முழுவதும் உறுதியை எடுத்துக்கொண்டு என்ன காரணம் இருக்க முடியும் இல்லை அதுதான் என்னோடய கேள்வியாக தான் வந்துச்சு நீங்கள் மதவாதின்னு சொல்லும் போது ஏன்னா ஒரு இஸ்லாமிய மதவாதிகள் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் அவர்களுக்கு வந்து என்ன தான் நடந்தாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டு மதத்தை வந்து விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது இவர் எப்படி வந்து முரணாக போயிருப்பார் அப்போ எப்படி அவர் வந்து ஒரு மதவாதியாக இருக்க முடியும்னுக்காக தான் எப்படியெல்லாம் இல்லை நீங்கள் தேர்தல் அரசியலில் எல்லா இஸ்லாமியர்களும் நூறு விழுக்காடு கொள்கை சார்ந்து கூட்டணி வைக்கிறவங்க கிடையாது ஏன் இப்போ இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு எதிராக திமுக உய உச்சநீதிமன்றத்தில் அத்தனை மனுவை தாக்கல் பண்ணிச்சு உண்மையான இஸ்லாமியர்கள் அப்படியே திமுக ஆதரிக்கிறீங்க

ஆதரிச்சு எல்லாம் கண்டிப்பா இப்பவும் இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு தமிழ் தேசியவாதி தமிழ் தேசியவாதியா இருக்கும் போது எப்படி ஒரு திராவிட கட்சி ஆதரிக்க முடியும் இப்ப திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தா மட்டும் வந்து நீட்டு ரத்தாயிர போதா இல்ல வட இந்திய குடியேற்றம் தடுத்து நிறுத்த போதா அதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணு தமிழ் தேசியவாதி எப்படி ஒரு திராவிட கட்சின்னு சொல்றீங்கல்ல அதிமுகவை திராவிட கட்சியாக யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா எடப்பாடி கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்றாரு நீங்க ஆரியமா திராவிடம் என்று சொன்னால் இதெல்லாம் அறிஞ அறிஞர்கள் பேச வேண்டிய விஷயம் ஏன்னால் கட்சி பேரை மாத்திட்டு பேச வேண்டியதான அதுதாங்க அன்னைக்கு அன்றைக்கி வந்து ஏழாயா இருக்கிறாங்க அண்ணாவையாக இருக்கிறாங்க பெரியாருடைய கொள்கை என்ன பெரியாருடைய கொள்கை என்னென்னு அதிமுகவிற்கு யாராவது மேடையில் பேச சொல்லுங்க அது வந்து பேரில் வந்து நீங்கள் பெயரை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி பிடிங்க அதிமுகவுக்கு பிஜேபியோடும் சேரும் காங்கிரஸோடும் சேரும் அவர்களுக்கு தேவை என்னன்னா அதிகாரம் அவர்கள் வந்து மக்களோட அதிகமாக பழகக்கூடிய ஒரு கட்சியா இருக்காங்க இன்னைக்கு எளிய மக்கள்கிட்ட அதிமுக ஒரு நல்ல பெயரில் நல்ல நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு இருந்து அதை மறுத்தவே முடியாது நெருங்கவே நெருங்காது மக்கள் கிட்ட அதிமுக எளிய மக்கள்கிட்ட போகுது இன்னைக்கு எனக்கு ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கு தான் இருக்கு நான் இன்னும் வளரல இதனை எந்த பிளாட்ஃபார்ம் நான் பயன்படுத்துன்றது தான் நான் சரியாக முடிவெடுக்க முடியும் இதுதான் சரியான முடிவாக இருக்க முடியும் நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டு பிளாட்ஃபார்மும் ஒன்று ரெண்டு பிளாட்ஃபார்மும் ஒன்று தம்பி இதில் எது சீக்கிரமாக நமக்கான தீ நம்ம குறைந்தபட்சம் நம்ம எதை நம்பி நிற்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முரண்படுற மாதிரி இருக்கல இப்போ வந்து நாம் தமிழ் நான் தான் சொல்லிட்டேன் நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல காரணம் கொண்டு நாங்கள் வந்து கூட்டணி வைக்க சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சது கூட்டணி வச்சாங்கன்றீங்களா கூட்டணி வைக்கலன்றீங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் முழுவதும் தமிழ்நாட்டில் அறுபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணன் சீமான் அவர்கள் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் என்று பரப்புரை பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் அதே முழக்கத்தோடு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற அதாவது அதிமுக ஆதரவோடு அனைத்து மேடைகளிலும் பிரச்சாரம் பண்ணாங்க

நீங்க திமுக ஆட்சி காலத்தில் நடக்கிற போராட்டங்களையும் எடுத்துக்கங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கிற போராட்டங்கள் எடுத்துக்கங்க மிகப்பெரிய ஒடுக்குமுறை யாருடைய ஆட்சியில் இருக்கும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால் சொல்ல முடியும் அந்த அடிப்படைக்குள்ள மட்டும்தான் நீங்க உண்மையிலே அதிமுக புரட்சி நடத்தி நாம் தமிழரே ஆட்சிக்கு வரட்டுங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவங்களால எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது ஏன்னா அவங்க அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இதே அரசியலமைப்பு சட்டம் அவர்கள் ஆட்சியே தூக்கி எறிய முடியும் அதனால் இங்கே ஆட்சி மாற்றத்தால் எதுவும் மாறிடாது ஆனால் குறைந்தபட்சம் எங்களுக்கு ஃபேவரா யாராவது ஒரு சிலர் உள்ள போனா எங்களுடைய போராட்டங்களை அவர்கள் ஆதரித்தால் போதும் அவ்வளோதான் எங்களோட நிலைப்பாடு அதான் இப்போதைக்கு ஓட்ட அரசியல எல்லாரும் பண்ற மாதிரி நாங்களும் நீங்க ஓட்ட அரசியல் சமரசம் இல்லாமல் யாராலையும் பண்ண முடியாது முடியாது காமராஜரா இருக்கட்டும் காமராஜர் சமரசமே பண்ணலையா இல்ல அப்படின்னு சொல்ல வரல எல்லாராலையும் எல்லாம் எல்லா புனித நீங்க நல்ல கண்ணு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உத்தமர் நல்லவர் நேர்மையாளர் எளிமையாளர் எல்லாம் ஓகே யாருக்கு ஆதரவாக ஓட்டு கேட்கிறாரு

அப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் மாறலை நீங்கள் மாறாமல் எங்களை மாதிரி எங்களை மாதிரி ரொம்ப எளிமையான அமைப்புகளை பலவீனமாக தான் இருக்கோம் நாங்கள் ஒத்துக்கணும் பலவீனத்தை ஒத்துக்காமல் நாங்கள் பலமாகவும் சொல்லவே முடியாது எல்லாரும் மாதிரி வாய் வை நான் வந்து நான் அதை பண்ணிவிட்டு இதை பண்ணலாம் நம்ம ஏமாற்ற மாட்டோம் யதார்த்தத்தை உணர்ந்து சொல்கிறோம் இங்கே நீங்களே இந்த மீடியாக்களே முதல்ல உண்மையானவர்களை காட்டுறது கிடையாது இன்றைக்கி மண் பற்றி பேசலாம் எந்த மீடியாவும் கூட்டி பேசாது எல்லா மீடியாக்களுக்கும் தேவை உங்களுக்கு தேவை உங்களுக்கு கான்ட்ரவர்சியான விஷயம் தான் தேவைப்படுது அப்போ நீங்கள் இப்படி அடுத்தவங்க நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும் இன்னொரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தீங்க அவர் நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு தன்னிர்ச்சியாக செயல்படுறாருன்னு அப்படி நீங்கள் என்ன சொல்லி அவர் கேட்கலை கட்சியை விட்டு வெளியேற்றுற அளவுக்கு அப்படி என்ன அவர் தண்ணீர்ச்சியாக செயல்பட்டார் எல்லா வீட்டுதான் தான் செயல்பட்டார் ஆரணியில் நிற்கிறேன்னா சரி ஆறு ஆரணிக்காக வேலை செஞ்சு கொடுத்தோம் உடனே வேலூர் மாறுன்றாரு எதையுமே யார் இப்போ நீங்கள் இந்த லெட்டர் பேர் ஒன்று காட்டினீங்கள இந்த லெட்டர் பேட்லாம் யாருக்குமே தெரியாதுங்களோ நிர்வாகிகள் எல்லோரும் ஃபோன் அடிச்சு கூட கேளுங்க அப்படி ஒரு லெட்டர் பேர்ட் போட்டதே தெரியாது அப்படி ஒரு லெட்டர் பேட் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் முதல்ல அந்த படங்கள் எல்லாம் போடக்கூடாது ஏன்னா தலைமையோட லெட்டர் பெல்லு இல்லை நீ எப்படி அந்த லெட்டர் பில்ல உன் இஷ்டத்துக்கு படம் போகும் கட்சி வரையறக்குள்ளதான் வரேன் அப்போ நீ எப்படி அதெல்லாம் போட முடியும் இப்போ இதுதான் தன்னிச்சையான விஷயம்ன்றது அவர்கள் நினைத்தால் எதான செய்யலாம் நாளைக்கு இவங்களோட பேசுவாங்க நீங்கள் வந்து வேலூரில் இன்னைக்கு வேலூரில் இப்போன்னுவார் பாருங்க அடுத்து பெரம்பலூர்லேயும் வேட்பு மட்டும் தாக்கல் பண்ணுவார் எழுதி வச்சுக்கோ இந்த தேர்தலுக்குள் ரெண்டு தொகுதியில் நிற்பார் அப்போ இவ்வளோ இது வந்து அந்த இரண்டு மாத காலமாக உங்களுக்கு தெரியல அவரு ஆனால் பிரச்சனை முட்ட ஆரம்பித்து பத்து நாள் ஆகுது பத்து நாளுக்குள்ளேயே அஞ்சு நாள்லேயே வெளியில வந்து ஒன்று நீங்கள் ஒரு விஷயத்த சரி பண்ண முடியுமான்னு தான் யோசிப்போம் ஒரு கட்சின்றது வந்து எடுத்தும் கவசன்னு பண்ணுறது இல்லை சரி பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணி பண்ணி பார்த்து அதை முடியலன்ற கட்டத்தில் தான் நம்ம வந்து எந்த முடிவு எடுக்க முடியும் நாங்கள் பல முறை பேச்சு இந்த நாலு நாளாக பல்வேறு செய்திகள் அவருக்கு போவதில்லை ஒரு முறையாக திரும்ப கூப்பிட்டு உனக்கு என்னடா தம்பி பிரச்சனை அவர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அடித்ததே கிடையாது நான் அடித்தாலும் எடுக்க மாட்டார் அதுக்கு முன்னாடி மூன்று நான்கு நாட்களாக செய்தி போட்டுகிட்டே இருக்கேன் ஒரு பதிலும் இல்லை அப்ப அவர்கிட்ட போயிட்டு நம்ம சரி பண்ண முடியும்னு முயற்சி பண்றோம் சரி பண்ண முடியாதப்போ அப்பதான் இப்படி ஒரு அதிரடியான முடிவு எடுக்க வேண்டியிருக்கு சரி இப்போ நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க உங்களுக்கும் அவருக்கும் முரண் அதிகமா இருக்கு நீங்க கட்சியை விட்டு வெளியே வந்துடுவாரு கட்சி அவர் தான் என்ன சொல்றேன் உங்களுக்கு தான் தமிழரசு கட்சின்னு நாங்க நாங்க என்ன சொல்றோம்னா கட்சியில் அவர்கள் ஆட்கள் இருந்தால் நாங்க வெளியே வரலாம் கட்சியில் அவர்கள் ஆட்கள் யாருமே இல்ல இல்ல இந்திய ஜனநாயக புலிகள் பேர் வச்சது யாரு பேரை மட்டும் தாங்க வச்சாரு பேரை வச்சுட்டா வளர்ந்துராது இல்ல அதுக்கு பொருளாதாரம் பண்ணது யாரு நான் என்ன கேக்குறேன்னா இவ்வளவு பண்ணீங்க இல்ல ஏன் ஊடகங்கள் அப்படிதாங்க போடுவீங்க ஊடகங்கள் எப்படி நான் கேக்குறேன் ஊடகங்கள் கட்சியை உருவாக்கணும் பேரை வச்சாரு பதிவுக்கு யாரு கொண்டு போனது பதிவுக்கான ஆவணங்கள் யாரும் கொடுத்தது இல்லைண்ணா நான் கேட்கறது சிம்பிள்ண்ணா இப்போ நான் ஒரு சரி உ தேசியவாத காங்கிரஸ் யாரு உருவாக்குனது தேசியவாத காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கு தெரியுமா மகாராஷ்டிராவில் இருக்கு அந்த கட்சி யாரு உருவாக்குனது தெரியல சரத்பவார்னு ஒருத்தர் உருவாக்குனது இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் ஆளுமையில சரத்பவார் ஒருத்தர் இன்னைக்கு அந்த கட்சி யார் கையில இருக்கு தெரியல சரத்பவார் உயிரோட தான் இருக்காரு ஆனால் இப்ப அந்த கட்சி அதிகாரம் யார்கிட்ட மாறி இருக்கு தெரியுமா

எங்களுக்கு எங்களுக்கு இது அவமானம் தானே இந்த பேர்ல மறுபடியும் நான் வந்துட்டு இன்னொரு பேர்ல மாறி போயிட்டே இருக்கணுமா இல்ல உங்களுக்கு தான் தமிழரசு கட்சின்னு ஒரு கட்சி இருக்கேன் உங்க கட்சியை வச்சுக்க நான் என்ன சொல்றேங்க நீங்க அதை விட்டுட்டு தானே கூப்பிட்டீங்க ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேக்குறேன் நான் தமிழரசு கட்சியாவது அதுக்கு இருந்துட்டு போறேன் நீங்க தானே போனீங்க அவரு

தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு பதிவுக்காக பதிவு செய்யப்படாத ஒரு கட்சி அது பதிவு செய்யப்படணுமா செய்யப்படக்கூடாதுன்றதை இனிமேல் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அடிப்படையில் தான் தீர்மானிக்க முடியும் அதுக்குள்ள வந்து கட்சி அவருக்கு சொந்தம் நீங்க விட்டுக் கொடுங்க ஏன் நான் விட்டுக்கொடுங்க நான் உழைச்சிருக்கேன் விட்டு கொடுங்க நான் சொல்லலை சொல்றது எளிமையாக புரிஞ்சுக்கணும் இதை வந்து நான் நீங்க சொல்ற நீங்க சொல்ற இந்த விஷயத்தை நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மன்சூலிகான் கூப்பிட்டு எங்களை பேச சொல்லுங்க தம்பி நான் வந்து உங்களை ஏமாத்திட்டேன் இனி வந்து நான் உங்களோட உங்களை மாதிரி யாரையோட இது பண்ண மாட்டேன் நீங்கள் விட்டு கொடுங்க அவர் பேசட்டும் பேசினாருன்னா உறுதி அது உறுதி நம்ம முடிவெடுப்போம் இல்லை இல்ல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா வந்து மன்சூரலிக்கான் வந்து இந்த கொரோனா காலகட்டங்கள்லாம் வந்து ரொம்ப தைரியமா உண்மையை பேசணும் ஒரு நபர் ஒருவேளை ஏன் வந்து இந்த ஆளுபருக்கு வந்து அவரை முடக்கணும் அவர் வந்து அச்சுறுத்தணும் அவர் கட்சியை முடக்கிற நடவடிக்கை வந்து கூட ஒரு கேள்வி வருதுல்ல அதாவது ஆளும் மருகம் முடக்கக்கூடிய அளவுக்கு இந்திய ஜனநாயக புலிகள் எந்த ஒரு வேலையும் இன்னும் பெருசாக செஞ்சிடல நீங்களாக ஒரு கற்பனைக்கு போகிறீங்களே இந்திய ஜனநாயக புலிகளுடைய நிலை இந்திய ஜனநாயக புலிகள் பிறந்தே ஒன்றரை மாசம் கூட ஆகலை

அடுத்தவங்களுடைய உழைப்பை ரொம்ப கேவலமாக பேசுறீங்க மாநில செயலாளர் ஒரு மறுப்பறிக்கை போட்டுக்காரு கீழக்கரை கீழே பிரபாகரன் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கை பார்த்தீங்களா சொல்லுங்க அவரே ஒரு மறுப்பறிக்கை அவரோட லெட்டர் பேல கொடுத்துருக்காரு இவருடைய வேலை திட்டி இவருடைய செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி அடைஞ்சி இந்த அறிக்கைக்கு பிறகு நீங்கள் இவ்வளோ மோசமாக இருந்துக்கிங்க எங்களை நீங்கள் எங்களோட நான் ரெண்டு மாதம் உங்களுக்காக உழைச்சறேன்ல குறைந்தபட்சம் கூப்பிட்டு தம்பி இந்த நிலையில் இருக்க என்னுடைய நிலைப்பாடு இது நீங்கள் அமைதியாக ஒதுங்கிக்கிங்க அப்படின்னு நீங்க பேசி இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது ஓ அவர் வந்து உங்ககிட்ட சொல்லாம உங்களை வந்து ஒரு அவமானப்படுத்துற மாதிரி பாய் அப்படின்னு சொன்னதுனாலதான் நீங்க இந்த கட்சி வெளியே போகாம இருக்கீங்க ஆமா போக முடியாது இப்ப வந்து அவர் அவர் கூப்பிட்டு உங்களை பேசி இல்லப்பா நீங்க சொன்னா எந்த வெளியில் இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாரோ அதே பொது வெளியில் அவர் வந்து அதை மறுத்து அறிவிக்க கொடுத்தா எங்களுக்கு இந்த கட்சி தொடர்ன்ற அவசியமே கிடையாது ஏன்னா முதல் விஷயம் இந்தியா என்கிற பேர்ல எங்களுக்கு ஆரம்ப முதலே முரண்பாடுகள் இருக்கு அது ஒரு குறைந்தபட்ச சமரசம் நீங்க இந்த தேர்தல் அரசியல் சமரசத்தின் அடிப்படையில் தான் ஏற்கிறோம் அப்படி ஒரு பேர் இனியும் தொடருன்ற அவசியம் இல்லை ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இடையில் அதை நாங்கள் அவசியம் அவசியங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது தமிழரசு கட்சி சார்பில் நாங்கள் செஞ்ச வேலைப்பாடுகள் இன்னும் இருக்குது அதை கொண்டு போய் சேர்க்க எங்களுக்கு நான் போதுமான காலகட்டங்கள் இருக்குது நாங்கள் உழைக்க தயார் உழைப்பை போட எப்பவும் தயாராக இருக்கும் அவர் கூப்பிட்டு இந்த பிரச்சனைக்கு பொது வெளியில் அவர் ஒரு அறிக்கை கொடுக்கட்டும் நாங்களும் நான் வந்து தவறு செஞ்சுருக்கேன் தம்பி வந்து அப்படி எதுவும் எடுக்கலை மாதிரிலாம் எதுவும் இல்லை அவரை பொதுச் செயலாளராக வச்சுருந்தோம் முரண்பாடுகள் அடிப்படையிலாம் நாங்கள் இப்படி ஆகிறோம்னு அவர் அறிவிப்பு கொடுத்தால் நம்ம அது குறித்து பேசுவோம்

அந்த உங்களோட கட்சி உறுப்பினர்கள் அவங்ககிட்ட திருப்பி கொடுத்தா நீங்கள் வந்து கட்சி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் பழையபடி தமிழரசு கட்சியில் வந்து இயங்க அதுதான் நான் என்ன சொல்கிறேன் பொது வெளியில் அதை செய்யிட்டு என்னை கூப்பிட்டு அவர் பேசவே தேவையில்லை என்கிட்ட அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது என்னை மட்டும் அவர் கொச்சைப்படுத்தலை இருக்கிற எல்லா நிர்வாகிகள் தான் கொச்சைப்படுத்தினார் அவங்கள வெளியேற வேண்டியதான் இப்போ அவர் உங்க நீங்க சொல்றீங்க நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் எங்க ஆட்கள் இருக்காங்க எங்க ஆவணங்கள் அவர் தாங்க கொடுக்கணும் நாங்க எப்படி வெளியேற முடியும் டெல்லியில கொடுத்துருக்க ஆவணங்கள் திரும்ப கொடுக்க சொல்லுங்க ஓ ஆவணங்களை ஏன்படுத்தினால் நான் எப்படி அதை இது பண்ண முடியும் ஓகே சரி சார் ஆவணங்களை திரும்ப கொடுங்க திரும்ப ஒப்படைங்க பொதுவெளியினா மன்னிப்பு கேளுங்க அதன் அடிப்படையில் தான் அந்த பிரச்சினை நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா இப்போ வந்து ஜென்ரலாக வந்து எல்லா மக்களுக்கும் வர மாதிரி தான் மன்சுர் அலிகான் நாம் இன்னும் குறிப்பிட்ட மாதிரி அவர் வந்து ஒரு நகைச்சுவாக பேசுகிற நபராக இருந்தாலும் வந்து ஒரு உண்மை பேசுகிற நபர் இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட அவ்வளோ தைரியமாக யாருமே பேசாத ஒரு உண்மையை பே பேசின ஒரு நபர் அதனால கூட அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க கண்ணதாசனுன்ற ஒரு நபரை பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால தான் வந்து இப்போ வந்து கண்ணதாசனுக்கு வந்து அதிகமான ஊடக வெளிச்சம் வந்து கிடைக்கிது ஒரு நியூஸில் வந்து கண்ணதாசனை கவர் பண்ணுறாங்க புதிய தலைமுறையில் கவர் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு காரணம் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுவது வந்து வந்து ஒரு இயல்பு தான் ஒரு அரசியல் வட்டாரத்தில் வந்து பயணிக்கிற எல்லாருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க இப்போ எல்லாருக்குமே இந்த கேள்வி எழுதுறதுல வந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு விடையத்தை எல்லாரும் புரிஞ்சிக்கணும் ஒரு நபரை வெளியிலிருந்து பார்க்கறதுக்கும் உள்ளேருந்து இருந்து அவருக்காக உழைக்கிறதுக்குமான வேறுபாடு நிறைய இருக்கு மக்கள் பொதுமக்கள் வெளியிலேருந்து பார்க்கறீங்க உங்களுக்கு அந்த கேள்வி வரலாம் ஆனால் நாங்கள் உள்ள இருந்து உழைச்சிருக்கோம் நீங்கள் மன்சூர் அழிக்கான் மன்சூர் அலிகான் மன்சூரடிக்கான்னு சொல்கிறீங்க இல்ல இத்தனை காலம் அவர் பல்வேறு கட்சி நடத்தினார்ல ஏன் அந்த கட்சிகள்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் தமிழ் தேசிய புலிகள்னு ஒரு கட்சி இருந்துச்சு தெரியுமா ஊடகங்கள் அது ஏதாவது எக்ஸ்போஸ் ஆகிருந்துச்சா இல்லை இல்லை ஏன் இந்திய ஜனநாயக புலிகள் மட்டும் அடிக்கடி செய்தித்தாளில் வந்துகிட்டே இருந்தது அவ்வளோ உழைப்பு நாங்கள் போட்டோம் ரெண்டு பொதுக்கூட்டங்கள் நடத்தினோம் உழை இவருடைய எல்லா செயல்பாடுகளையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு போய் சேர்த்தோம் இவ்வளோ காலம் இவர் கட்சி நடத்தி கட்சி சார்பில் ஒரு அறிக்கை கூட கொடுத்ததே இல்லை இப்போ அது பல்வேறு கட்சிகளில் இல்லை எல்லா பிரச்சனையும் நாங்கள் அறிக்கையில் கொடுத்தோம் அவ்வளோ வேலைகள் செஞ்சு கொடுத்தோம்ல உழைத்தவனுடைய வழிகளை நீங்கள் உணரணும் இதில் நீங்கள் மற்ற எந்த சாயம் பூசுறதாலையும் பயன் நீங்கள் நினைக்கிறத விட நான் சொல்கிறேன் ஒரு பலம் பொருந்திய ஒரு நடிகர் ஒரு பிரபலம் பெரும் செல்வாக்குள்ள நபரு அவருக்கு எதிராக ஒரு சாதாரண மனுஷன் நான் போராடுறேன் எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளோ அச்சுறுத்தல்கள் இருக்கும் எல்லாம் தாண்டி நான் நிற்கிறேன் நான் என்னுடைய உழைப்பின் வழியை நீங்கள் உணரணும் நான் உழைத்தேன் என்னோடய உழைப்பு என்னோட நிற்கிறவங்க என்னை நம்பி இவ்வளோ பேர் நின்றாங்கல்ல இவங்களாம் வரணுன்ற அவசியம் கிடையாது இல்லை கண்ணதாசுன்னு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஏன் இவ்வளோ காலமாக தொடர்ச்சியாக கூட நிற்கிறாங்க ஏன்னால் நாங்கள் இத்தனை காலமும் உண்மையாக இருக்கிறோம் எங்களோட இருக்கிற எந்த நிர்வாகிகளும் இது வரைக்கும் எங்களை விட்டு போகாதுக்காக நான் உண்மையாக வேலை செய்கிற அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணிட மாட்டோமா ஏதாவது ஒரு மாற்றம் வராத நம்புகிறோம் உழைப்பை எல்லாம் நீங்கள் சுரண்டிக்கிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் மேலேயே வந்து அவதூறுகளை பரப்புறது இதையெல்லாம் இந்த பொதுமக்கள் தான் உணரணும் ஒரு நடிகை நான் என்ன சொல்கிறேன் யாராலையும் நான் சொல்லுவேன் சொல்வேன் நடிகனோட நின்று பத்து நாள் கூட யாராலையும் அரசியல் வேலை செஞ்சுட்டானா நான் அவன் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிறேன் ஆமாஞ்சாமி போட்டால் மட்டும்தான் வாழ முடியும் நடிகனோட ஆனால் நாங்கள் ரெண்டு மாத காலம் இழுத்து பிடிச்சி பிடிச்சி வந்தது பெரிய விஷயம் அதனால் வந்து உங்கள் யூகங்களுக்காகலாம் நாங்கள் எங்களோட உழைப்பை விட்டு கொடுக்க முடியாது நீங்கள் உணருங்க இது மாதிரியான ஒரு நபரால் இவ்வளோ பெரிய உழைப்பு சுரண்டலுக்கு ஒரு சாதாரணமான ஒரு பாட்டாளி வர்க்கத்தை சேர்ந்த ஒரு நபர்கள் வந்து அடிபட்டிருக்கோம் நாங்கள் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத மனுசூரலி சொல்லட்டும் ரொம்ப மகிழ்ச்சிங்க வளன பொறுமைய அனைத்து கேள்விக்கும்பால்தி ரொம்ப நன்றி நன்றி